ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கிற ஒரு பழைய மொபைலை வந்து எப்படி ஒரு சிசிடிவி கேமராவாக யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்மக்கிட்ட ஏற்கனவே ஒரு பழைய மொபைல் எப்படி வச்சுருப்போம், அந்த மொபைலை வந்து எப்படி சிசிடிவி கேமராவாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கிற பழைய மொபைலு. அப்புறம் இது வந்து நான் எப்போவுமே கையில் வச்சுருக்கிற இந்த மொபைலு. நான் இதில் வந்து சிசிடிவி கேமராவை யூஸ் பண்ணிட்டு இதில் நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து நான் இதில் பார்க்க போகிறேன். இந்த மொபைல்லே நான் அந்த கேமராவை வந்து ஆப்ரேட் பண்ண போகிறேன். அதைத்தான் பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம எந்த ஆப் யூஸ் பண்ண போகிறோங்கிறதையும் பார்க்குறோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்படின்னா இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் சரியாக உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை அழுத்தி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பழைய மொபைல் எடுத்துக்கோங்க. பழைய மொபைலில் நெட் பேக் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு டைரெக்டாக ட்ராக் வியூ அப்படின்னு கொடுங்க. ட்ராக் வியூன்னு கொடுத்தவுடனே இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வரும். இந்த சிம்பிள் வந்தோடனே அப்படியே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். டைரெக்டாக இப்போ ஓப்பன் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்க வந்து இனிமேல் எக்கோவில் கேட்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் நான் பேசுகிறது ப்ளஸ் நான் ரெக்கார்ட் பண்ணுறது ரெண்டுமே சேர்ந்து தான் உங்களுக்கு சவுண்டு வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கிற இந்த மொபைல் எடுத்துக்கோங்க. சேம் அதே ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரெண்டு மொபைல்லையுமே ஒரே மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு இதை வந்து நான் கேமராவாக யூஸ் பண்ணக்கூடிய பழைய மொபைலு, இதை வந்து நான் இப்படி தூரமாக வச்சுக்கிறேன். இந்த மொபைலில் வந்து நான் அந்த மொபைலை ஆப்ரேட் பண்ணுறேன். இப்போ நான் அந்த வீடியோ சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, கேமரா ஐக்கானு. இந்த கேமரா ஐக்கானை கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து மானிட்டர் கிடச்சிரும். கிடச்சிருச்சு பார்த்தீங்களா. நமக்கு இப்போ நான் பேசுகிறது பூரா எக்கோ சவுண்ட் கேட்கும். ஏன்னா நான் இது மூலமாக இந்த மொபைல் மூலமாகவும் சவுண்டு என்னோட சவுண்டு போயிட்டு தான் உங்களுக்கு எக்கோ சவுண்ட் கேட்குது. கொஞ்சம் தெளிவாக கேட்டுக்கோங்க. இந்த மொபைலை நான் இப்போ அசைக்கிறேன். நமக்கு நான் என்னோடய பேக்ரவுண்டு லெஃப்ட் சைடு எல்லாமே வந்து நான் மொபைலை இந்த பழைய மொபைலை கொண்டு போயிருக்கேன். அதனோட வியூ எல்லாம் வந்து நம்ம கையில் வச்சுருக்க மொபைலுக்கு கிடைக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம கேமரா வந்து இந்த மொபைலில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த சென்ட்ராக ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேமரா சேஞ்ச் ஆகும். இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் கேமரா இந்த மொபைல் ஆட்டும்போது தெரியுங்களா, இப்போ வந்து ஃப்ரண்ட் கேமராவில் நமக்கு வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. இதை நம்ம வந்து கேமரா வந்து திரும்ப இந்த மொபைலேருந்து நான் வந்து இந்த மொபைலோட கேமராவை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ எகெயின் பேக் கேமரா போயிடுச்சு. ஓகே, ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டார்ச்சு. இந்த மொபைல் வந்து நம்ம இருட்டில் ஏதாவது நம்ம லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த மொபைல் கையில் இருக்குது. இந்த மொபைலேருந்து அந்த மொபைலோட டார்ச்சை வந்து நம்ம எப்படி ஆன் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இது. இந்த மொபைலேருந்து அந்த மொபைல் டார்ச் ஆன் பண்ணுறோம். இந்த செகண்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மொபைலில் வந்து நமக்கு டார்ச் எரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, கிளிக் பண்ணோடனே டார்ச் வந்துருச்சு, ஆன் ஆகிடுச்சு. இது வந்து நமக்கு வந்து நைட் நேரம் வந்து நமக்கு தெளிவான ஒரு பிக்சரை வந்து நமக்கு கொடுக்கும். இப்போ நம்ம வந்து ஃப்ளாஷ் லைட்டை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் ஆகிடுச்சு. இதில் வந்து இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமரா கிளாரிட்டிக்கு தான் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு எப்போவுமே ஆஃப்லேயே இருக்கட்டும். செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டார்ச் லைட்டு, ஏற்கனவே சொல்லிட்டேன் டார்ச் ஆன் ஆஃப். தேர்ட் பட்டன் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா. இப்போ ஃப்ரண்ட் கேமரா அண்ட் பேக் கேமரா. இப்போ இந்த ஃபோர்த் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபோர்த் ஆப்ஷன் வந்து மைக்கு. நீங்கள் வந்து இதை கையில் வச்சுருக்கீங்க, மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்த மொபைல் பக்கத்தில் யாரோ வர்றாங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த பட்டனை அமைக்க பிடிச்சிட்டு நீங்கள் ஏதாவது பேசுனீங்கன்னா இந்த மொபைலில் சவுண்டு கேட்கும். நம்ம கேமராவாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மொபைலில் சவுண்டு கேட்கும். நம்ம வந்து இங்கேருந்தே வந்து நம்ம வந்து அங்கே அலர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், இப்போ கடைசியாக இருக்க பட்டன் என்னென்னா இங்கேருந்தே நம்ம வந்து அந்த வீடியோவை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிட்டோம் அந்த வீடியோ. அந்த மொபைலில் அந்த சிசிடிவி கேமராவை யூஸ் பண்ணிகிட்டு இருக்க இந்த மொபைல்லேருந்து நமக்கு எந்த தகவலுமே கிடைக்காது. ஸோ இதை வந்து நம்ம எப்பவுமே ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, விஷன் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் எதுக்குன்னா, இந்த பட்டன் வந்து நமக்கு முக்கியமான நேரங்களில் நம்ம இங்கேருந்தே வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நமக்கு ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதை வந்து நம்ம எப்போ தேவையோ அப்போ எடுத்து பார்த்துக்கலாம். அந்த மாதிரி சிஸ்டம் தான்.
மெயின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மொபைலை நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த சிசிடிவி கேமராவாக யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் ஸ்க்ரீன் ஆஃபில் இருந்தாலும் நமக்கு வந்து தெளிவான கிளாரிட்டி கிடைக்கும். நம்ம அந்த ஆப் வந்து எப்போவுமே ஆனில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம அந்த ஒரு இடத்துல அப்படி ஃபிட் பண்ணிட்டோன்னா போதும், நமக்கு வந்து அங்கே உள்ள இதெல்லாம் வந்து நம்ம வந்து கேதர் பண்ணிக்கலாம். இந்த ஆப்போட லிங்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிற டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து ஆப் ஸ்டோர்லேயும் கிடைக்குது, ரெண்டு அப்ளிகேஷனுக்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க்கு, போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து எல்லாருக்குமே யூஸ் ஆகக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான், இதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.